ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதப நமக உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி இரவு பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி நட்சத்திரம் பூரம் பிற்பகல் மூன்று மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் மேன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களுடைய ஆலோசனையை மதித்து கேட்கக்கூடிய மதித்து கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி சி வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகி ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமும் பக்குவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது அ அதிர்ஷ்ட தெய்வம் பாதாள பைரவர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஏ மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால பாதை தவறிய பிள்ளைகள் இன்றைய நாளில் அதாவது பக்குவமாக பண்பாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இதற்க இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமான் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஓ முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகமும் ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாகும் கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த ஒரு சில அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் அதற்கான வருமானங்களும் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி அரசியல் ஆசையும் பற்றும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளில் இருந்து விடுப்பு கிடைக்கக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராமபிரான் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னீராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தங்க வேலை செய்கிறவங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் அதே சமயம் பாதையோரம் கீரை இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் ஓரளவு வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஏ தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமில்லாமல் இயக்கப்பட்டுகிட்டு இருந்த ஒரு சில இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு உத்தியோகம் நிச்சயமாகவே அமையும் பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம்பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகம் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுக்கரு பகவானும் சேர்ந்து அருமையான அதாவது அதிகார யோகம் பெண்களுடைய அதிகாரம் அதிகமாகும் பெண்களுடைய யோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கடந்த காலங்களில் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தால் கூட இன்றைய நாளில் தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் திருமண வாய்ப்பு நிச்சயிக்கப்படும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான் அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் தனித்துவத் தன்மைகள் நிறைந்த தனுசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கவனமாக ஒரு சில விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுமுகப் பெருமாள் அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்கள் மிகுதியாகும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரியனும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகம் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அதிகார யோகம் மேலாக ஜென்ம ராசியிலேயே உபஜய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் எனவே நீங்கள் எக்கார்ந்த கொண்டும் சந்திராஷ்டமத்தை நினைச்சு பயப்பட வேண்டாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்குண்டான வழி வகைகள் இன்றைய நாளில் அமையும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய சகாயமான வ வகையில் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும் ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய பகட்டான நாளாகவும் இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆலோசனையை மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி இஜட் மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய சிறப்பையும் மதிப்பையும் இன்றைய நாளில் தேடிக்க முடியும் அதே மாதிரி சத்துருஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎக்ஸ் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து தகுதிக்கு மீறிய எதிர்ப்புகள் தகுதிக்கு மீறிய வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அடிக்கடி இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விலகி வரக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதாவது இன்றைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இன்றைய காலத்தை பொறுத்தளவுக்கு காலம் களிகாலமாக இருக்கிறதுனால கஷ்டம் அப்படிங்கிறது எல்லோருமே அனுபவிக்கக்கூடிய எதிர்பாராத வகையில் கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த கஷ்ட கால அதிர்ஷ்ட காலமாக மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய சுவாமி எல்லை கருப்பண்ண சுவாமி கன்னிமார் தேவி இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்க கஷ்ட காலத்திலிருந்து நீந்தி வரக்கூடிய எதிர்நீச்சல் போட்டு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குமமும் அதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாகவே அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரியான காவல் தெய்வத்தை உங்களுடைய பிறந்த ஊருக்கு சென்று வழிபட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தீங்க கண்டிப்பாக நரசிம்மரை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் நரசிம்ம வழிபாடு நரசிம்ம வழிபாடு காலை அல்லது மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகமாகும் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்